அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காக்னஸ் விஷன் ப்ரோ ப்ரோக்ராமிங்ல ஃபைன் லைன் டூல் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபைன் லைன் டூலை எப்படி யூஸ் பண்றது, அதை எப்படி நம்ம ஒரு ஏஜ் டிடக்ஷனுக்கு பயன்படுத்துறது, எப்படி நம்ம அதில் எப்படி எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி ஒரு ஏஜ் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் சோர்ஸ். இமேஜ் சோர்ஸ்ல ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லைன்னா கொஞ்சம் ஓகே, ஒரு டார்க்கா இருக்கிற இமேஜ். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் பிரைட்டான ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இமேஜோட எக்ஸ்போஷர் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது விஷன் சிஸ்டம்ல. இதுவே ரொம்ப பிரைட்டாக இருந்தால் டூல் கிடைக்கவே கிடைக்காது, ஐ மீன் ஏஜ் டிடெக்ட் பண்ண முடியாது. எல்லாம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்துச்சு இல்லை பிரைட்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப டார்க்காக இருந்தாலும் எல்லாமே டார்க்காக தெரியும், நம்மளுடைய இந்த ஒயிட் எட்ஜஸை கிராப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போஷரை கரெக்டாக செட் பண்ணணும். சரி, இப்போ இமேஜ் வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைன் லைன் டூல் இதில் போயிட்டு ஃபைண்டிங் அண்ட் ஃபிட்டிங், ஜியாமெட்ரி ஃபைண்டிங் அண்ட் ஃபிட்டிங்ல போனீங்கன்னா காக் ஃபைன் சர்க்கிள் டூல் இருக்குங்களா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா காக் ஃபைன் லைன் டூல். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, இல்லை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் உள்ள இன்சர்ட் ஆகிடும். சரி, இப்போ நம்ம இதுக்கு இன்புட் இமேஜ் கொடுக்கணும். ஸோ அவுட்புட்ல கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணால் ரன் பண்ணிங்கன்னா வந்துடும். சரி, இப்போ ரன் பண்ணதும் இங்கே டூல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு இமேஜை நீங்கள் பெருசாக்கிட்டீங்க, அதை வந்து திருப்பி வந்து ஃபிட் டு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபிட் டு இமேஜ் டிஃபால்ட் பொசிஷனுக்கு வந்துடும். சரி, இப்போ ஃபைன் லைன் டூலை ஓப்பன் பண்ணுவோம். ஃபைன் லைன் டூலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் வந்து எங்கே இருக்குது. இப்போ டூல் எங்கே இருக்கா, நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இங்கே மூவ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இப்போ கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்துட்டு லாஸ்ட் ரன் இன்புட் இமேஜ் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ஒரு லைனை வந்து அது ஃபைன் பண்ணிடுச்சு. சரி, இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஃபைன் லைன் டூல் ஸ்வாப் சர்ச் டிரெக்ஷன் இருக்குது. இங்கே இருக்கு இல்லையா, மேலே இருந்து கீழே இருக்கு இல்லையா. இதை வந்து நான் இன்னும் பெருசாக ஆக்கிட்டு இந்த வந்து இப்போ சர்ச் லென்த் இங்கேருந்து இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் இங்கேருந்து இங்கே சர்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சர்ச் லென்த் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இங்கே பாருங்கள் கேலிபர்ஸோட இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த வித் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் வந்து இப்போ 35 வைக்கிறேன் ஆர் 36. பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கா. ஓகே, ஒரு 50 வைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுதா, ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த சர்ச் லென்த். சர்ச் லென்த்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது வந்து சர்ச் டைரக்ஷன். இப்போது எனக்கு வந்து டாப்ல இருந்து கீழே பாட்டம்ல தான் சர்ச் பண்ணுது. இது நான் லாஸ்ட் ஒன் இன்புட் இமேஜ் கொடுத்தேன்னா மேலே டாப்ல இருந்து டார்க் டு லைட் கிடைக்கிறப்ப இது டைரெக்ட் ஆயிடுது. புரியுதுங்களா. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேலிபர் செட்டிங்ஸ்ல டார்க் டு லைட் இருக்கா, இதுவே நான் லைட் டு டார்க்னு கொடுக்குறேன். இங்க பாருங்க லைட் டு டார்க்னா இந்த சர்ச் ரீஜன் பெருசா இருக்கிறதுனால இந்த லைட் டு டார்க்னா இங்கிருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ லைட்ல இருந்து டார்க் வந்த உடனே அந்த எட்ஜை வந்து டைரக்ட் பண்ணி சொல்லிடும். இப்போ இது வந்து நார்மல் ஆப்ரேஷன் தான். இப்போ எனக்கு வந்து இந்த எட்ஜஸ் சரியா கிடைக்க மாட்டேங்குது, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 30 வச்சிட்டேன் இல்லை நான் 25 ஆக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் கேலிபரில் எனி போலாரிட்டி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு லாஸ்ட் அண்ட் இன்புட் இமேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிடெக்ஷன் பாருங்கள் எப்படி வந்து ஒரு செதஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதையுமே வந்து என்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் இருக்குது, நீங்கள் செட் பண்ண ரீஜனில் அந்த கேப்சரும் பண்ணுது ப்ளஸ் எட்ஜும் டிடெக்ட் ஆகுது, பட் எனக்கு இந்த மாதிரி கிராஸாக இருக்குது, சைடாக இருக்குது, இந்த ப்ளஸ் மார்க்லாம் பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக வரமாட்டேங்குது, என்ன ரீசன் அப்படின்னா, இதையுமே நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். கேலிபர் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே கான்ட்ராஸ்ட் த்ரெஷோல்னு இருக்குங்க இல்லையா, இப்போ இதுதான் எலக்ட்ரிக் மோட். எலக்ட்ரிக் மோட்லாம் ஆன்லைனில் பண்ணிக்கிட்டே நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது என்ன மாதிரி சேஞ்சஸ்ன்னு பாருங்கள். ஸோ கான்ட்ராஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இதை நீங்கள் எப்படி ஃபைன் டியூன் பண்ணுன்னா உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய இமேஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய மெஷினில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஆப்சைஸ் பிக்சல்ஸ் இதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பண்ணுறேன் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கொண்டு வர முடியுதுங்களா. இங்கே பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு மோரலாக சிமிலர்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் இந்த மாதிரி தருணங்களை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பயன்படுத்தி உங்களுடைய எச் டிரெக்ஷனோட அவுட்புட்டை வந்துட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபைன் லைன் டூல். ஸோ ஃபைன் லைன் டூலில் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். எக்ஸோட டைரக்ஷன் என்ன, ஒயோட என்ன, ஆர் ரொட்டேஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லை ஏதாச்சும் சுற்றி இருக்கா, அந்த மாதிரி. ஸோ பாயிண்ட் ரிசல்ட்ஸ் பாருங்க, இங்கே கிடச்சிருக்குங்களா, எக்ஸ் கிடச்சிருக்கு, ஒய் கிடச்சிருக்கு, அதோட ஸ்கோர் ரேட்ஸ் எக்ஸ் ஒய் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸ் ஒய்யை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரிசல்ட்ஸ், இதை இழுத்துட்டு போயிட்டு நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெட் லைன், கெட் லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி, அதாவது நம்ம ஃபைன் லைன் டூலோட அவுட்புட்ஸ், இந்த இந்த லைன் ஃபைன் லைன் இந்த இமேஜில் எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸ் எங்கே இருக்குது அந்த வர அவுட்புட்டை, இந்த ரிசல்ட்ஸை நீங்கள் கொண்டு போயிட்டு வேறு ஏதாச்சும் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் சர்க்கிள் டூலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு மோர் சிமிலராக இருக்கும், அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் அடுத்த வீடியோவில் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபைன் சர்க்கிள் டூலும் இருக்கும், அதோட டேட்டாவை கொண்டு போயிட்டு வேறு ஏதாச்சும் டூலில் ஆட் பண்ணி அதை எப்படி நம்ம அதோட ரிசல்ட்ஸ் வந்து, அதாவது ஒரு டூலோட அவுட்புட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.